அவரின் என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து கும்பநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது கடைசி வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு இந்த நடைபயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நடக்கிற இந்த நடைபயணத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து யாருமே எதிர்பார்க்காத விதத்திலே அத்தனையும் இங்கே பெண்களாக வரவழைத்து மகளிருடைய குரல்தான் அரசாங்கத்திற்கு எட்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிற மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி பூபதி அவர்களே, ஈரோடு நாமக்கல் இரண்டு மாவட்டத்திலும் நமக்கு இருக்கிற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்கள் இரண்டு மாவட்டங்களிலுமே நம்முடைய பிரச்சனைகளுக்காக சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் இந்த சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களே, அண்ணன் மூர்த்தி அவர்களோடு வந்திருக்கின்ற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் உட்பட அத்துணை மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய திருமணி உத்தார திட்டத்திற்கான நடைபயணம் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இங்கு கூடியிருக்கிற மகளிர்தான் அதற்கான காரணம், வேறு யாரும் கிடையாது. நாளை திருமணி முத்தார திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தினுடைய மகளிர்தான் அதற்கான காரணமாக இருப்பார்கள். எதையும் சாதிக்க முடியும் என்ற அந்த வெறியோடு இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கின்ற மகளிர் அத்தனை பேருக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இங்கே இந்த கூட்டத்திலே இந்த நடைபயணத்திலே இந்த வேகாத வெயிலிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை மகளிர் அணியை சார்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணி முத்தார திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் என்பது எல்லோருக்குமே தெரியும். இது ஏதோ தெரியாத திட்டம் அல்ல. கடந்த 50 ஆண்டுகளாக இதற்காக போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருமணி முத்தார திட்டம் வேண்டும் என்று முதலிலே இதற்கான முத்திரையை பதித்தவர் ஐயா டி எம் காலியண்ண கவுண்டர் அவர்கள். அவருக்கு இன்றைக்கு 101 வயசு ஆயிடுச்சு. ஆனா திருமணி முத்தார திட்டம் வந்த பாடில்லை. ஆனா நம்முடைய காலத்திலே திருமணி முத்தார திட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆக வேண்டும். விடலமாறு இல்லை, இது முடிவான போராட்டம் அல்ல. திருமணி முத்தார திட்டத்தை நிறைவேற்றும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்ற உறுதியோடுதான் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கின்றோம். திருமணி முத்தார திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தகைய போராட்டத்தையும் நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஏன், ஒரு விவசாயிக்கு தெரியாதா? முதலமைச்சர் விவசாயியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், அவருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியாதா? பொள்ளாச்சியில் இருந்தா கூட தெரியாது. நீங்க இருக்கிறது எங்களுக்கு பின்னாடி சேலத்தில் எடப்பாடியில் இருக்கிறவருக்கு திருமணி முத்தார திட்டத்தை பற்றி தெரியாதா? நீங்க குடிமராமத்து நாயகன் அப்படிங்கிறீங்க, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்படி சொல்லும் போது கூச்சமா இல்லை? திருமணி முத்தார திட்டத்தை நிறைவேற்றாம நீங்க எப்படியா குடிமராமத்து திட்டம் நாயகன் ஆக முடியும்? இப்படி
இன்றைக்கு இது மாதிரி நீர்ப்பாசன திட்டங்களுக்காக போராட்டம் செய்தாலே இவங்களுக்கு பெரிய வெறுப்பு. ஆளுங்கட்சிக்கு நீர்ப்பாசன திட்டத்திற்கு யாருமே போராடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களை தவிர யாருமே இன்னைக்கு வந்து இந்த கொங்கு நாட்டுல தமிழகத்துல எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா இன்றைக்கு திருமணி முத்தாரர் திட்டத்திற்காக மக்கள் முழுமையாக களமிறங்கி விட்டார்கள் என்பதை முதலமைச்சரும் இந்த ஆட்சியாளர்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக இந்த இடத்திலே எடுத்துரைக்கின்றோம். அதனால திருமணி முத்தார திட்டம் என்பது இந்த சேலம் நாமக்கல் மாவட்டத்துடைய நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடியது. இதுதான் விவசாயிகளுக்கான திட்டம் மட்டுமல்ல குடிநீருக்கான திட்டம். இந்த பகுதியில் திருமணி முத்தார திட்டம் வந்துவிட்டால் அதிலிருந்து கிளை வாய்க்கால் வழியாக இருக்கிற அத்தனை ஏரிகளையும் குளங்களையும் நாம் நிரப்பிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்திற்காகத்தான் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். அதை மாநில அரசை பொறுத்தவரை அவர்கள் அதிமுகவை பொறுத்த அளவுக்கு கொரோனாவோட டீல் போட்டிருக்காங்களாம். அதிமுக கூட்டம் ஊர்னா கொரோனா வராதாம். கொரோனா கூட அவங்க ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம். இல்ல கொரோனாவுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா தெரியல. கொரோனாவுக்கு பணம் கொடுத்து அதிமுக காரணத்துக்கு மட்டும் கொரோனா வராத அப்படின்னு சொல்லி ஏதாவது டீல் போட்டிருக்காங்களான்னு தெரியல. அவங்க எப்படி வேணாலும் கூட்டம் போட்டலாம், கொரோனா வராது. ஆனா எதிர்கட்சிகள் ஒரு ஆக்கப்பூர்வமான அவசியமான திட்டத்திற்காக ஒரு போராட்டத்தை செய்தால் அதற்கு தடை, முடிந்தளவு தடை. கிராம சபை கூட்டத்தை தொடர்ந்து 4 முறையாக நடத்தாமல் இருக்கிறார்கள். கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு தைரியம் கிடையாது. மக்களுடைய கேள்விகளை எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு தைரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்மை பொறுத்தவரை திருமணி முத்தார திட்டத்தை நிறைவேற்றாமல் நாம் விடமாட்டோம் என்ற உறுதியை மட்டும் இந்த இடத்துல சொல்லி நிறைவேற்று நிறைவேற்று திருமணி முத்தார திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று விடமாட்டோம் விடமாட்டோம் நிறைவேற்றாமல் விடமாட்டோம். விவசாயிகள் திட்டம் மட்டுமல்ல இது, குடிநீருக்கான திட்டம் குடிநீருக்கான திட்டம்.